ப்ரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். என் சித்தத்தின்படி அல்ல. ஆண்டவர் இயேசுவே இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும்போது நாம் எல்லாம் எம்மாத்திரம். அநேக நேரங்களிலே நம்முடைய மூளை அறிவில் தோன்றின எண்ணங்களை, நாம் சிந்தித்த எண்ணங்களை, நாம் பிளான் பண்ணி வைத்திருக்கிற எண்ணங்களை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? பிதாவே, என் விருப்பத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, இதெல்லாம் எனக்கு விருப்பம்தான், ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற பிரகாரமாய் ஆண்டவர் அழகாய் நம்முடைய ஜீவியத்தை மிக நேர்த்தியாய் நடத்துவார். அதனால் தான் தாவீது 31:15 என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி மேன்மை பாராட்டுவார். சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் விருப்பத்தை தாண்டி பிதாவே உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். லூக்கா 22:42 பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஆண்டவர் இயேசுவே ஜெபித்தார். நாமும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இது கடைசி காலங்களிலே நம்முடைய விருப்பத்தை தூக்கி எறிந்து தேவனே உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றும், நீர் எப்படியெல்லாம் என்னை நடத்த விரும்புகிறீரோ, எப்படியெல்லாம் என்னை உருவாக்க விரும்புகிறீரோ, குயவன் கையில் இருக்கிற களிமணி போல நான் உம்முடைய கைகளில் இருக்கிறேன், நீர் என்னை எப்படி வணைந்து எப்படி உருவாக்கி எப்படி அதை சுட்டு எப்படிப்பட்ட பாத்திரமாய் பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படியெல்லாம் பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மிக அழகாய் நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாய் நடத்தி அதிசயம் செய்வார், அற்புதமாய் நடத்துவார். 1 Thessalonians 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நாம் பரிசுத்தமான ஜீவியம் செய்து அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருப்போம். 1 Thessalonians 5:18 வாசிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே பிதாவாகிய தேவன் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்படியானால் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பரிசுத்த ஜீவியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். அவருடைய கரத்திலிருந்து அவருடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே நீங்கள் என்னை எப்படியெல்லாம் நடத்தணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி நடத்துங்க, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளின் ஜபமாக இருக்கட்டும். கர்த்தர் மிக அற்புதமாய் நம்மை நடத்துவார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்தை தந்தபடி நான் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரை இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை சொல்லும்போது நாங்களும் கூட கர்த்தாவே அப்பா எங்கள் விருப்பத்தை தாண்டி உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க எங்களை தாழ்மையாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக, உருவாக்குவீராக, பயன்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.